வந்திருக்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்குணர்த்தும் தகவல். இந்த பதிவில் சிவப்பு நிற உடையை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறியலாம். முதலில் சிவப்பு நிற உடை பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம். பொதுவாக சிவப்பு நிற உடையை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், உங்களுக்கு வரவிருக்கும் எதிர்பாராத வெற்றி மற்றும் கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றியும், உங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகுந்த அன்புடன் மகிழ்ச்சியாக இருக்கவிருப்பதை உணர்த்தியும், உங்கள் மனதில் உள்ள பிரச்சனைகளை வென்று வெளிவர உணர்த்தியும், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க பிறரிடம் நீங்கள் உதவியை பெறவிருப்பதையும், நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒற்றுமையான நல்ல குணங்களுடன் பழகுபவர்களின் அன்பையும் ஆதரவையும் உங்கள் வாழ்வில் பெறவிருக்கும் நபராக நீங்கள் இருக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நீங்கள் பெண்ணாக இருந்து சிவப்பு நிற உடை அணிந்திருப்பதைப் போல் கனவில் கண்டால், உங்களுக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டமான காலம் பற்றியும், வாழ்வில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் சந்தோஷமாக வாழவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. நிறைய பேர் சிவப்பு நிற உடை அணிந்திருப்பதைப் போல் கனவில் கண்டால், நீங்கள் எதிர்பார்க்காதபடி நீங்கள் செய்த வேலையில் வெற்றி கிடைக்கவிருப்பதை உணர்த்தியும், உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றியும் குறிக்கிறது. நீங்கள் சிவப்பு நிற ஆடையை அணிவது போல் கனவில் கண்டால், உங்களுக்கு வரவிருக்கும் எதிர்பாராத வருமானத்தை பற்றி உணர்த்தியும், உங்கள் நட்புகளுடன் சிறிய பணத்தை செலவு செய்து கொண்டாடி மகிழவிருப்பதையும், உங்கள் சக ஊழியர்களுடன் நீங்கள் நட்புடன் இருக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. யாரோ ஒருவர் சிவப்பு நிற உடையை அணிந்திருப்பதைப் போல் கனவில் கண்டால், நீங்கள் உங்கள் வேலையில் உள்ள தடைகளை கண்டறிந்து அகற்றிவிடவிருப்பதையும், தொழிலை எப்படி நடத்துவது என்பதை அறிந்த நபராக செயல்திறனுடன் நீங்கள் சிறப்பாக முன்னேறி செல்லவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்திருப்பதைப் போல் கனவில் கண்டால், நீங்கள் சமீபத்தில் மன அழுத்தத்துடன் கூடிய மனநிலையில் இருப்பதை உணர்த்தியும், நீங்கள் நெருங்கிய உங்கள் நட்புகளிடம் தொடர்பு கொண்டு பேசவிருப்பதையும், அவர்கள் உங்களிடம் மன ஆறுதலாக பேசவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. உங்கள் தந்தை சிவப்பு நிற உடையை அணிந்திருப்பதைப் போல் கனவில் கண்டால், உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கவிருப்பதையும், நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கவிருப்பதையும், விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. உங்கள் தாய் சிவப்பு நிற ஆடையை அணிந்திருப்பதைப் போல் கனவில் கண்டால், நீங்கள் நல்ல மனநிலையில் இருக்கவிருப்பதை உணர்த்தியும், உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழவிருப்பதையும், மிகவும் திறமையானவராக வேலை செய்து வாழ்வில் முன்னேற்றம் காணவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. சிவப்பு நிற பேண்டை வாங்கும்போது சிவப்பாக இருந்து பின் அது பச்சை நிறமான பேண்டாக மாறிவிட்டது போல் கனவில் கண்டால், நீங்கள் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை எளிதாக தீர்த்துவிடவிருப்பதையும், மிக நல்ல அதிர்ஷ்டம் வாழ்வில் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. முதியவர் ஒருவர் சிவப்பு நிற உடையை அணிந்திருப்பதைப் போல் கனவில் கண்டால், உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் மிக விரைவில் வரவிருப்பதை உணர்த்தியும், நீங்கள் உங்கள் பழைய நட்பு ஒருவரை சந்தித்து மனம் விட்டு நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. சிவப்பு உடை அணிந்தவர்கள் உங்களை துரத்தி கொண்டு வருவதைப் போல் கனவில் கண்டால், நீங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ளவிருப்பதையும், உங்கள் பெற்றோருடன் சேர்ந்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலத்தை அடையவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. யாரோ ஒருவர் சிவப்பு நிற உடையில் உங்களை திருமணம் செய்ய விரும்புவது போல் கனவில் கண்டால், நீங்கள் உங்கள் நட்புகளுடன் ஒற்றுமையுடன் அன்பு பாசத்துடன் இருக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது. நீங்கள் சிவப்பு நிற உடையில் நடனம் ஆடுவதைப் போல் கனவில் கண்டால், நீங்கள் உங்கள் கோப உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மன அமைதியுடன் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டறியவிருப்பதை கனவு உணர்த்துகிறது. உங்கள் வாழ்க்கை துணை சிவப்பு நிற உடை அணிந்திருப்பதைப் போல் கனவில் கண்டால், நீங்கள் சந்தோஷமான மற்றும் ஒற்றுமையான வாழ்வு வாழவிருப்பதை கனவு உணர்த்துகிறது. இதுவரை சிவப்பு நிற உடையை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். துணிகள் பற்றிய பிற பதிவுகளின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள். இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிடாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.